ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். உபாகமம் 7:14 பார்க்கும் போது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், இந்த வசனம் உண்மையும் சத்தியமும் உள்ள வசனம். ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். உங்களை சுற்றி எப்பேற்பட்ட ஜனங்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட நம் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் குடும்பங்களில், நீங்கள் செய்கிற வேலைகளில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்று இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசியுங்கள், இதை பிடித்து கொண்டு நீங்கள் செபியுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நாம் கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்தின்படியாய் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீர் என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீரப்பா. ஒருவேளை ஆசீர்வாதத்தில் குறைவுபட்டு சோர்வுகளோடு காணப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, அப்படியே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென்.